வணக்கங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூட எண்ணற்ற காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானவர் திரு ஜனகராஜ் அவர்கள். அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, அது ரஜினி ரசிகர்கள்லாம் பயங்கர வைரல் ஆக்கியிருக்காங்க. என்னன்னா, என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, நிறையா பேர் வராங்க போகிறாங்க, நடிகர்லாம் நடிக்கிறாங்க, எக்கச்சக்கப்போ தானே சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க. இது மக்களாக பார்த்து கொடுக்க வேண்டியது. அதுவும் இல்லாமல் பல வெற்றி படங்கள் கொடுக்கணும், பல எண்ணற்ற வசூல் சாதனைகளை செய்யணும். அப்பேற்பட்ட செஞ்சவங்களுக்கு தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் தேடி வரும். சும்மா ஒரு படம் ரெண்டு படம்லாம் வெற்றி படம் கொடுத்துட்டு, நிறையா ஃப்ளாப் படம் கொடுத்துட்டு, ஒரு படம் சுமாராக ஓடிட்டு சூப்பர் ஸ்டார்ன்ற கதைலாம் அது எடுபடாது. என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் அது ரஜினி அவர்கள் தான் அப்படின்றத இவ்வளோ இம்பார்ட்டண்டான நியூஸை சூப்பராக ரெண்டே ரெண்டு லைனில் சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட்டை தான் பார்க்குறீங்க. பழைய நினைவுகள், என்றும் சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த். என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான், மற்றபடி வந்து மற்றவங்களாம் கிடையாது. ஒரே சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு அது யாருன்னா ரஜினி அவர்கள் மட்டும்தான்றதை நெத்தி அடி அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு திரு ஜனகராஜ் அவர்கள். ஜனகராஜ் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூட எண்ணற்ற வெற்றி படங்களை நடிச்சிருக்காரு. குறிப்பாக படிக்காதவங்களை வர அந்த வாழைப்பழ காமெடி, நாய் காமெடியெலாம் சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு தேட்டர் அலுவலகம் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் கூட நடித்தவர் அவரே சொல்கிறாரு, என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினின்றதை சொன்னதை ரசிகர்கள்லாம் வைரலாக்கின்னு வராங்க. இப்போ இது ட்ரெண்டிங் பொசிஷனில் இருக்குது இந்த நியூஸ்.